ஹாய் சென்னை எக்ஸ்பிரஸ் வியூவர்ஸ், நான் தான் உங்களுக்கு விஜய் தினேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சினிமா ஸ்ட்ரீட்ல பார்க்க போகிற நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி பற்றி தான். தலை எடுத்து பிடிச்ச தளபதி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளோட டைட்டில் ஆரம்பிக்கும் போது. அது வேறு ஒன்றும் இல்லை, தளபதி 63 வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 3 டேஸ் போயிட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய க்ரௌடு, அவரோட ரசிகர்கள்லாம் வந்து அதிகமாக நிற்கிறதுனால, பிகாஸ் அந்த ஷூட்டிங் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சென்னை உள்ளே வந்து பின்னி மில்லில் வந்து நடந்துட்டுருக்கு. பின்னி மில்லில் வந்து சென்னை உள்ளே இருக்கிறதுனால அவரோட ரசிகர்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய க்ரௌடு க்ரியேட் ஆகுது அப்படின்றதுனால அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து மாற்றிருக்காங்க. அது வேறு எங்கேயுமே இல்லை, ஹைதராபாத்தில் நம்ம தலை ஷூட்டிங் நடந்த விஸ்வாசம் தலையோட ஷூட்டிங் நடந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து இப்போ வந்து செட்டு போட்டிருக்காங்க. ஸோ வந்து தலை இடத்த பிடிச்சிருக்காரு நம்ம தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரசிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரவாரமாக தெரிஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் மட்டும் தான் நடிப்பீங்களா, நாங்களும் அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கெத்தாக சுற்றிட்டுருக்காங்க. இதுதான் நம்ம ஃபஸ்ட் நியூஸ். செகண்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி பற்றி பேசியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம தளபதியோட சன் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதியோட சன் வந்து பார்த்தீங்கன்னா 2 படம் வந்து ஏகே நடிச்சிருக்காரு. படம்னா படம் இல்லை, ஷார்ட் மூவி. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயசில் பண்ணுறது பெரிய விஷயம், ஏகே நடிச்சிருக்காரு. ஓகே, நம்ம தளபதியோட கொஞ்சமாச்சு டேலண்ட்டு அவர்கிட்ட இருக்கும் இல்லையா, கண்டிப்பாக அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அவர் வந்து ஒரு பெரிய டேரக்டர்கிட்ட இப்போ இணைய போகிறார். அவர் வேறு யாரும் இல்லை நம்ம சங்கர் தான். சங்கர் ஆல்ரெடி நம்ம தளபதியை வச்சு நண்பன் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தார். இந்த படத்தில் நம்ம தளபதியோட சன் வச்சு ஏக்க போகிறான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நியூஸ் அமைஞ்சிருக்கு. இந்த நியூஸில் என்ன ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம்னா, இந்த நியூஸில் வந்து தளபதியோட சன் ப்ளஸ் விக்ரமோட சன் இவங்க ரெண்டுமே வந்து இணைஞ்சு நடிக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் போயிட்டுருக்கு. அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கிறாங்களா இல்லை தனித்தனியாக நடிக்கிறாங்களா தெரில. ஸோ சேர்ந்து நடித்தா விக்ரமோட ரசிகரும் வருவாங்க, நம்ம தளபதியோட ரசிகர்களும் வருவாங்க. ஸோ ரெண்டு ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய ட்ரீட் வச்ச மாதிரி இருக்கும். நாங்களும் இது வரைக்கும் அவங்க நடித்து பார்த்ததில்ல, ஃபஸ்ட் டைம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரமோட சன் அவர் வந்து வருமானு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிட்டுருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரிலீஸ் ஆக வந்து டாக் போயிட்டு இருந்தது. பிப்ரவரி 14 முக்கியமான நாள், காதலர் தினம், எல்லாருமே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்தது. அந்த படப்பிடிப்பு குழுவினர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து ஒத்து வச்சிருக்கா சொல்லிட்டு ஒரு டாக் வந்துட்டுருக்கு. அந்த படப்பிடிப்பு குழுவினர் வந்து அந்த பிப்ரவரி 14 இல்லாமல் அந்த படத்தை ஒத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் போயிட்டுருக்கான். ஸோ அந்த டே வந்தால் நல்லாயிருக்கும். இந்த படம் வந்து நிறைய பேரோட எதிர்பார்ப்போடு இந்த படம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரமோட ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ விக்ரமோட சன் என்ன பண்ணியிருக்காரு, என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வர்மா படம் தெலுங்கில் சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த படத்தை நடிச்சிருக்க வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தேவர்கொண்டா. அந்த படத்துக்கும் பெரிய ரசிகர் ஃபேமிலி ரசிகர் இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் தேவர்கொண்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிஜுவல் ரசிகர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால வந்து இவர் இருந்து என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இந்த படத்துக்காக ரொம்ப ஆவலாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த படத்தை தொடர்ந்து நெக்ஸ்ட் நியூஸ் நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் படி சொல்லவே தேவையில்ல. அவர் போட்ட மியூசிக்கும் சரி, அவர் நடித்த நடிப்பும் சரி, நம்மளை நிறைய விதத்தில் வந்து ஆட்டம் போட வச்சிருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நாச்சியார் பண்ணியிருந்தார். நாச்சியாரில் எப்பயுமே இவர் செய்வார் மியூசிக்கில், ஆனால் இந்த முறை நாச்சியாரில் வந்து பாலா செய்யிட்டார். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வரப்போட படம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வம் தாளமயம். நெக்ஸ்ட்டு இந்த பிப்ரவரி 1 வந்து அது ரிலீஸ் ஆக போகுது. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 14 வந்து 100% லவ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு படமும் ஜீவ பிரகாஷ் ரிலீஸ் ஆகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு படம் வந்து கண்டினியூஸாக விடுதலை. நம்ம விஜய் சேதுபதி தான் ஒரு கெத்து, அதுக்கப்புறம் வந்து ஜீவ பிரகாஷும் வந்து டபுள் கெத்தாக மாறி இருக்காரு. ஸோ இந்த படம் ஹிட் ஆகுதா ஹிட் ஆகாமல் போதான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். இந்த படத்துக்கு ரிவியூக்காக வெயிட் பண்ணுங்கள், அதுவும் பேக்கில் வருது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நியூஸ், லேடி சூப்பர் ஸ்டார் 9 தராது. நெக்ஸ்ட்டு மூவி வந்து ஐரா வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த ஐரா படத்தில் வந்து லேடி சூப்பர் ஸ்டாருக்கு வந்து சின்ன வயசு கேரக்டராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் டிவி ஃப்ரேம் கேப்ரியலா பண்ணுறாங்க. ஆல்ரெடி வந்து அந்த கலக்கப்போவது யார் அதிலலாம் வந்து நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவங்க நிறைய அந்த இதில் நிறைய அப்ளாஸ்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்களோட ஆசையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எட்பேட்ச் மூவியில் வந்து இணையம் தான். ஸோ இந்த மூவி வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது லேடி சூப்பர் ஸ்டார் நடிக்கும் நம்ம 9th ஒரு மூவி. அந்த மூவியில் வந்து அவங்களோட கேரக்டரை சின்ன வயசில் பண்ணும்போது ஒரு பெரிய ஹாட்ஸாக பெரிய கங்க்ராஜும் கூட. இந்த மாதிரி அப்டேட் புது புது விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சென்னை எக்ஸ்பிரஸ் சேனல். இதை வந்து நம்ம சிம்பு பண்ண சொன்னால் அண்டவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்டவும் லைக் பண்ணுங்கள், அண்டவும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை வந்து மறக்காமல் பண்ணுங்கள்.